रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितामिव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवडिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनयवन्पुरुणलेन्द्रुं அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணு வினத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோப்பன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமரிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாழ்த்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் வேல் ஆன்ற தமிழ் வரைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பண் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் புருகையருகோன் யாழி இசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சேயதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதஜ்ஞயா ஸ்ருதி சிரஸ் சூரியப்பதாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान वेंकटनाधार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रशतसंख्यक भाष्यकारं सठारिनामानमहं प्रपद्ये எம்பெருமானை குறித்து சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய் மொழியிலே ஜீவாத்ம தத்துவத்தை நமக்கு தெரிவிக்கும்படியாக எட்டாம் பத்திலே எட்டாம் திருவாய் மொழி கண்கள் சிவந்து என்கிற திருவாய் மொழி இருக்கிறது. ஜீவாத்ம தத்துவத்தை நாம் எதுக்காக தெரிந்து கொள்ள வேணும்? பகவானை பற்றி தெரிந்து கொண்டால் போராதா அப்படின்னா அது போராது. இந்த ஜீவாத்மாவானவன் பகவானுக்கு தாசன் அப்படின்னு தெரிஞ்சுட்டுதானே நாம் பகவானோடு சேர்ந்து இருக்க முடியும். என்ன ஆனாலும் நான் நான் அப்படிங்கிறத மறக்க முடியாது இல்லையா? அப்ப நான் யார், பகவான் யார்? பெருமாளை தெரிந்து கொள்பவர் கூட, பெருமாளை குறித்து தியானம் பண்ணுபவர் கூட நான் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட முடியாதான். இதை உபாசனத்துல கூட சொல்லியிருக்கார். அப்ப நான்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டானா ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாங்கிறது யார் அப்படின்னு கேட்டா பகவானுடைய தாசன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஆத்ம தத்துவ அவலோகனம் அப்படின்னு ஒரு விஷயம் சாஸ்திரத்துல சொல்லுகிறார். ஆத்ம தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை நன்கு உணர்ந்து கொண்டு அதை சாட்சாத்கரித்தல், நேர் அனுபவமாக பெறுதல் அர்த்தம். கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் சாட்சாத் அனுபவம் அப்படிங்கிறது வரும். அந்த மாதிரியான அனுபவத்தை பெறுதல், அதை பத்தி தான் இப்போ சுவாமி நம்மாழ்வார் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவ அனுபவத்தை பகவான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருக்க. தாசன் என்பதாக ஆத்ம தத்துவ அனுபவத்தை புரிய வைத்தார் எனக்கு. இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம்.
யோகம் பண்ணாதான் புரிஞ்சுக்க முடியும். யோகம் பண்ணாதவர்கள் இதை எப்படி உணர முடியும்? முதல்ல சாஸ்திரத்தில இருந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை யோகம் பண்ணி அதை உணர்ந்து கொண்டு அதை சாட்சாத்காரம் பண்ணணும். அது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படி யோகம் பண்ணணும்னாலும் இந்திரிய ஜெயங்கள் முதலானதெல்லாம் வேண்டி இருக்கு. வெளி விஷயங்களே வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு இந்திரியங்களை அடக்கி இப்படியெல்லாம் ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இதைத்தான் ஒரு நாலு பாசுரங்களிலே சுவாமி நம்மாழ்வார் சொல்லி இருக்கிறார். ஐந்தாவது பாசுரத்திலே ஆரம்பிச்சு நாலு பாசுரங்களில் சொன்ன விஷயம் என்ன கேட்டார், ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது கடினம், துர்தர்சம் அப்படின்னு சொல்றார். சட்டுன்னு புரியாது, அதுக்கு எவ்வளவோ சிரமப்படலாம். அது எதுக்காக சொல்றான்னா, அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை பகவான் எனக்கு புரிய வைத்தான் அப்படின்னு சொல்ற. அப்போ இதுல நம்ம ஒன்பது பாசுரம் பார்த்துட்டோம், பத்தாவது பாசுரம் கிட்டத்தட்ட ஒரு நிகமன பாசுரம், முடிக்கக்கூடிய பாசுரம் பார்க்கணும். அதுல ஒன்பது பாசுரத்துல என்ன விஷயத்தை சொன்னார் ஆழ்வார் அப்படிங்கிறத சுருக்கமாக பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி துர்தர்சமாய் பகவத் சேஷதைகரசமாய் விலக்ஷணமுமான ஆத்மஸ்வரூபத்தை விருத்த சம்ஸ்லேஷ ஸ்தைரியார்த்தமாக கேவலம் கிருபையாலே எனக்கு காட்டி தந்தருளினான் அப்படின்னு. இந்த ஆத்ம தத்துவத்தை பகவான் எனக்கு காட்டி தந்து அருளினான், எனக்கு புரிய வைக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தியானங்கள் எல்லாம் பண்ணி ஆத்ம தத்துவத்தை அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள், ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்கிறார்கள், ஆத்ம தத்துவத்தை அனுபவிக்கிறார்கள். ஆத்ம தத்துவம்னா தன்னை, ஜீவாத்ம தத்துவத்தை. ஆனால் பகவான் எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் கேவலம் கிருபையினாலே, தன்னுடைய கருணையினாலே எனக்கு இந்த ஆத்ம தத்துவத்தை காட்டி தந்தான் அப்படின்னா என்ன, பகவானுக்கு அப்படி என்ன கருணை? பகவான் கருணையினாலே பகவத் ஸ்வரூபத்தை புரிய வைத்தான் அப்படின்னா புரியுது. மயர்வர மருள் மயர்வர மதிநலம் அருளினன் எவ்வளவன் அப்படின்னு சொல்ற அழியும். அந்த மாதிரி ஞானத்தை கொடுத்தான் அப்படின்னா சரி. ஆத்ம தத்துவத்தை எதுக்காக புரிய வைக்கிறான் பகவான்? ஜீவாத்ம தத்துவத்தை இப்போது இந்த திசையில இப்படியெல்லாம் புரிஞ்சு அனுபவிக்கணுமா? ஒரு அதாவது மோக்ஷ திசையில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஜீவாத்ம தத்துவம் நன்னா புரியும். அப்போ பகவானுக்கு தாசனாக நன்னா அனுபவித்து கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இந்த திசையில, இந்த உபாய திசையில, இந்த சம்சார திசையில இந்த ஆத்ம தத்துவம் நன்னா புரிஞ்சுக்கணும்னா பக்தி யோகம் பண்றவாளுக்கு புரிஞ்சுக்கணும். வாஸ்தவம் சரணாகதி பண்றவனுக்கு அவ்வளோ டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. வபராதிஷு யோபி கோபி வா குணதோஷாதி யதா ததா விதா ததகம் தவ பாத பத்மையோகோ அகமத்தியவ மகா சமர்ப்பிதான்னு ஆள வந்தார் சாதிக்கிற. இந்த ஆத்ம தத்துவம் எதுவா இருந்தா எனக்கு என்ன, இந்த ஆத்மா உன்னுடையது உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னு விட்டார். அந்த மாதிரி ரீதியில அது இருந்தா போருமே. இப்ப எதுக்காக பகவான் காட்டி கொடுக்கிறான் அப்படின்னா, அந்த தாசிய அனுபவத்துக்காக காட்டி கொடுக்கிறான். பகவானுக்கு தாசன்னு நான் அனுபவிக்கணும் இல்லையோ, அதுக்காக காட்டி கொடுக்கிறேன். ஆத்மா பகவானுக்கு தாசன்கிறத நான் புரிஞ்சு உணர்ந்து அனுபவிக்கிறேன். சரி, அதுதான் பகவான் எதுக்காக செய்யறான்னா விருத்த சம்ஸ்லேஷ ஸ்தைரிய அர்த்தமாக. அதாவது பகவானோட நான் சேர்ந்து இருக்கேன், இது எப்படியே ஸ்திரமா இருக்கணும், நான் பகவானை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பகவானுக்கு இருக்கு, அவனுக்கு பயம் இருக்கு. நான் போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன் இந்த பயம் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய நைச்சத்தை நான் நினைத்து பார்த்து, நான் ரொம்ப நீச்சன், பகவானும் ரொம்ப உணர்ந்தவன், ரொம்ப உயர்ந்தவன், அப்படிப்பட்ட பகவானை நாம் அனுபவிப்பது தகாது, இது நமக்கு யோக்கியமான வஸ்துவை தான் நாம் அனுபவிக்கணும். நித்திய சூரியர்கள் பகவானை அனுபவித்தால் அது யுக்தமாக இருக்கும். ஆனால் நான் போய் பகவானை அனுபவிப்பதாவது மிகவும் மோசமானவன் ஆயிற்று அப்படின்னு என்னுடைய அனர்ஹதா அனுசந்தானம், நான் அருகனில்லை அப்படின்னு நினைத்து நான் இதை விட்டு பகவானை விட்டு விலகிடுவேணும் அப்படின்னு ஒரு பயம் பகவானுக்கு கொடுத்தான். அதனால பகவான் என்ன பண்றான், அனர்ஹன்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு தாசன், நீ எனக்கு அபிரதக் சித்தன், என்னை விட்டு விலக முடியாது அப்படின்னு எனக்கு விசேஷமாக இருக்கக்கூடியவன், உனக்கு எல்லாமும் நான் தான் அப்படின்னு எல்லாம் இந்த விஷயத்தை எல்லாம் புரிய வச்சு தன்கிட்ட வச்சுட்டு இருக்கான். என்ன, நாம பகவானை விட்டு பிரிய முடியாது ஒன்னால அப்படின்லாம் காமிக்கிறான். நீ தாசனாச்சே அப்படிங்கிறான், தாசிய அனுபவத்தை எனக்கு கொடுக்கறான். அதனால இப்படி எல்லாம் பண்ணி
நான் பகவானுடைய இருக்கும்படி பகவான் பண்ணிக்கான். இல்லாட்டா நாம என்னுடைய பாபங்கள் என்னுடைய தோஷங்கள் இதெல்லாம் நினைத்து பகவான் விட்டு போயிடுவேணும் பயம். அதனால அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்காத, நீ யாருன்னா என்னுடைய தாசன்கிறத மாத்திரம் நினைச்சு பாரு அப்படின்னு அதெல்லாம் காமிக்கிறேன். அதனாலே பகவானோட நான் சேர்ந்து இருக்கணும், அது ஸ்திரமா இருக்கணும். அதுக்காக பகவான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கான், அதுக்காக இந்த ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு காமிச்சு கொடுத்தான். இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா மூணு விதம் சொல்றார். இதுவரைக்கும் இத்தனை பாசுரங்கள்ல சொன்னதை மூணாக சுருக்கமா சொல்ற. துர்தரசமாய் இது முதல்து, பகவத் சேஷதீக ரசமாய் இரண்டாவது, விலக்ஷணமுமான இது மூணாவது. துர்தர்சம்னா தெரிந்து கொள்ள முடியாதது, புரிந்து கொள்ள முடியாதது அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நாம் வந்து முன்னாடி அஞ்சாவது பாசுரத்திலேருந்து நாம் இந்த விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். பகவானை புரிந்து கொள்ள முடியாது, அதான் பகவானே இல்லை ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் நேர்மை அது விதுவென்று, ஒன்றும் ஒருவருக்கு உணரலாகாது உணர்ந்து மேலும் காண்பரிது அப்படின்னு ஆரம்பித்து, இந்திரியங்களை ஜெயித்தா தான் பார்க்க முடியும், யோகாபியாசம் பண்ணாதான் பார்க்க முடியும், இல்லாட்டா பார்க்க முடியாது, ஆத்ம தத்துவம் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், பகவத் சேஷத்தை கரசமாய் அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம் பகவானுக்கு சேஷமானது, பகவானுக்கு சேஷத்துவம் என்பதே ஏகரசமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிய வைத்தார். இதை யானும் தானாய் ஒழிந்தானே அப்படின்னு ஆழ்வார் அழகா சொல்ற. உணர்வை பெற உணர்ந்தேறி உணர்ந்திர வேறி, அதாவது உணர்வில் உம்பர் ஒருவனை அவனது அருளான் உரல் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னருளே. உணர்வும் உயிரும் உடம்பும் மற்ற உழப்பினவும் பழுதேயாம், உணர்வை பெற ஊர்ந்திரவேனே யானும் தானாய் ஒழிந்தானே. நானும் அவன்தான், அவனை விட்டு பிரிந்தவன் கிடையாது, அவனுக்கு விசேஷம்தான் அப்படின்னு இந்த ஆத்ம தத்துவத்தை, ஆத்மாங்கிறது பகவானே தான் அப்படின்னா பகவானுக்கு சரீரம், பகவானுக்கு பிரகாரம், பகவானுக்கு விசேஷனம், பகவானுக்கு சேஷம், பகவானுக்கு தாசன் அப்படின்னு எந்த விதத்திலையும் பகவானை விட்டு பார்க்க முடியாதபடி இருக்கக்கூடியது அப்படின்னு இதை புரிய வைத்தான். அப்புறம் மூணாவது, விலக்ஷணமுமான இது விலக்ஷணமானது. இந்த அச்சேதன வஸ்துக்கள் மாதிரி கிடையாது, அச்சேதன ஆனந்தம் மாதிரி கிடையாது. நாம ஏதோ சாப்பிட்றோம் அதனால ஆனந்தம் வரும், தூங்குறோம் அதனால ஆனந்தம், வேற ஏதாவது அனுபவிக்கிறோம் ஆனந்தம், அந்த ஆனந்தம் இல்லை இது. பின்ன இது ஒரு விலக்ஷணமானது, விலக்ஷணம்தான் அத்தியந்தம் வித்தியாசமானது அப்படின்னு. இதே ஆழ்வார் சொல்லும் போது, தேளும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை உணர்ந்தேனே அப்படின்னார். நாலாவது பாசனம் விஸ்தாரமா பார்த்தோம், நின்ற ஒன்றுன்னு ஆத்ம தத்துவத்தை தான் சொல்றார். அங்க பரம போக்கியமாக இந்த ஆத்ம தத்துவம் இருக்கக்கூடியது, ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடியது, சரீரத்தை கடந்து பிராணனை கடந்து மனசை கடந்து இது வந்து ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதை புரிய வைத்தார் பெருமாள். ஆக பார்க்க முடியாத அறிய முடியாத ஆத்மாவை, பரம போக்கியமான ஆத்மாவை, பகவத் சேஷத்துவமே சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த சேஷதைக ரசமான ஆத்மாவை பகவான் எனக்கு தன்னுடைய கிருபையினாலே காட்டி தந்தருளினான் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் இருந்த பாசுரங்களுடைய சாரம். இப்ப இனிமேல் இந்த பாசுரத்துல என்ன சொல்ல போற அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாசுரத்தை பார்ப்போம். உளரும் இல்லை எல்லராய் உளராய் இல்லையாகிய உளரம் ஒருவர் அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்றார், வளரும் பிறையும் தேய்பிறையும் போல அசைவும் ஆக்கமும் பலரும் சுடரும் இருளும் போல் தெருளும் மருளும் மாய்த்தோமே. உபனிஷத்துல இருக்கிற வார்த்தைகள் கூட அர்த்தம் புரிஞ்சிடும் போல இருக்கு, இங்க இருக்கிற பதங்களுக்கு அர்த்தம் புரிந்து கொள்வது கஷ்டம், வியாக்கியானம் இருந்தால்தான் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஆச்சரியமாக சாதித்து இருக்கிறார். அதாவது இந்த ஒன்பது பாசுரங்கள்ல இதுவரைக்கும் ஜீவாத்ம தத்துவத்தை பத்தி சொல்லியிருக்கார், பரம போக்கியமானது அப்படின்லாம் சொல்லியிருக்கார். இதனுடைய பலனாக அந்த ஜீவாத்ம தத்துவத்தை அனுபவிக்கலாம், மோட்சத்திலே சீவை குண்டத்துல போய் எம்பெருமானை அனுபவிக்கிற மாதிரி, எம்பெருமானுக்கு விசேஷனமாக எம்பெருமானுக்கு தாசனாக ஜீவாத்மா இருப்பதையும் சேர்த்து அனுபவிக்கலாம் தாராளமாக. அப்போ மோட்சத்துல ஜீவாத்மா அனுபவங்கிறது உண்டு, அதையும் முன்னாடி சொல்லியிருக்கார்.
ஆனால் அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு. ஜீவாத்ம அனுபவம் தான் மோட்சம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா பரமாத்மா அனுபவம் தான் மோட்சம். அந்த பரமாத்மா அனுபவத்துக்கு விசேஷணமாகத்தான் ஜீவாத்மா அனுபவம் வருது. பரமாத்மா அனுபவத்தோடு சேர்ந்ததாக ஜீவாத்மா அனுபவம் அப்படின்னு வருமே தவிர இதுதான் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டான்னா மோட்சம்னா ஜீவாத்மா அனுபவம் தான் அப்படின்னு சொல்றான். சில பேர்னா நம்ம மதத்துல இல்ல சாங்கிய மதம்னு ஒரு மதம் இருக்கு. அவ வந்து என்ன சொல்றான் கேட்டா ஜீவாத்மா வந்து இந்த சரீரத்தோட சேர்ந்திருக்கு இல்லையா, அப்ப சரீர அனுபவத்தையே பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஒரு விதமா பார்த்தோம்னா சாங்கிய மதத்தை சொல்றது கஷ்டம், சுருக்கமா இப்ப வேண்டியது மட்டும் சொல்றேன். இந்த சரி நம்மள என்ன பண்றோம் கேட்டான்னா சரீர அனுபவம் தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட்டோம்னா நல்ல ஆனந்தம், நல்லா தூங்கினோம்னா நல்ல ஆனந்தம், நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னாலோ இல்ல நல்லா ஏதாவது ரசமா கேட்டோம்னாலோ அப்ப ஆனந்தம். அந்த மாதிரி சரீரத்தினாலையும் இந்திரியத்தினாலையும் வரக்கூடிய ஆனந்தம் தான் ஆனந்தம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது இந்த சரீரத்தை விட்டுட்டு தனியா ஜீவாத்மாவுக்குன்னு ஒரு ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் மோட்சம் அப்படின்னு சாங்கிய மதத்துல எழுதியிருக்கா. அதுக்கு கைவல்யம்னு பேர் வச்சிருக்காவா. என்ன கேவலம் அப்படின்னா சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா மட்டும்னு அர்த்தம். இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா மட்டுங்கிற அனுபவம் இங்க வராது சம்சாரத்துல. என்ன சரீரத்தோட தான் இருந்துட்டு இருக்கும், அதனால இப்படிதான் வரும். இந்த சரீரத்தை விட்டுட்டு சம்சாரத்தை விட்டுட்டு கேவலம் ஆத்மா மட்டுமாக இருந்தால் அப்ப அந்த கைவல்யம்ங்கிற ஆத்மா அனுபவம் வரும், அது ஆனந்தமாக இருக்கும் அப்படிலாம் அவ சொல்லியிருக்கான் சாங்கிய மதத்துல. அதனால இத்தனை 9 வாசரத்துல ஆத்ம தத்துவத்தை சொல்லச்ச அப்ப சாங்கிய மதம் தான் சொல்றான்னு நினைச்சுன்ற போறாளோன்னு ஒரு பயம். அதனால ஆழ்வார் சொல்ற அதை சொல்லல, நான் சாங்கிய மதம் சொல்ற கைவல்யத்தை சொல்லல, பின்ன மோட்சத்தை சொல்றேன். சீவைகுண்ட பிராப்தி அதுல எம்பெருமான் இருக்க உலர் எம் ஒருவர் எமக்காக ஒருவர் இருக்கிறார், எனக்கு சுவாமியாக எனக்கு விசேஷமாக எனக்கு பிரதானமாக ஒருவர் இருக்கார், அவருடைய அனுபவம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உலர் எம் ஒருவர் அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்றார். என் மனசுக்குள்ள அவர் தான் இருக்கார், அவருக்கு தாசனாகத்தான் ஆத்மாவை நான் பார்க்கிறேனே தவிர அவர் இல்லாம நான் பாக்குறது இல்லை. இந்த சாங்கிய மதத்துல சொல்ற ஆத்மாவை நான் சொல்லல, அதை நினைச்சுடா அதுங்கோ அப்படின்னா. இந்த சாங்கிய மதத்திலேயே ரெண்டு இருக்கு, நிரீஸ்வர சாங்கியவாதம் அப்படின்னு ஒண்ணு, சேஸ்வர சாங்கியவாதம் ஒண்ணு, ரெண்டு இருக்கு. ஈஸ்வரனே கிடையாது ஆத்மா மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறதா நிரீஸ்வர சாங்கியவாதம், அதுதான் அவளுக்கு பிரதானமான வாதம். அதுதான் ஈஸ்வரன் ஒருத்தன் கிடையவே கிடையாது, பெருமான் ஒருத்தர் கிடையாது, ஜீவாத்மா மட்டும்தான் இருக்கு. இது சரீரத்தோட சேர்ந்து இருக்கு, சரீரத்தை விட்டுட்டு இந்த ஜீவாத்மா தான் மட்டுமாக இருந்தால் ஆனந்தமா இருக்கும், அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றதுதான் நிரீஸ்வர சாங்கியவாதம். சேஸ்வர சாங்கியவாதம் அப்படின்னா என்ன கேட்டேன், அப்படிலாம் கிடையாது, ஜீவாத்மா இருக்கு பரமாத்மாவும் இருக்கு அவ்வளவுதான், இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டான். எதை சொல்லல அப்படின்னு கேட்டா அந்த பரமாத்மாவுக்கு தாசனாக இந்த ஜீவாத்மா இருக்கு அப்படின்னு சொல்லல. ஏ பரமாத்மா போய் இல்லைன்னு சொல்லுவானே, அவனும் ஒருத்தர் நம்ம ஜீவாத்மா இருக்க மாதிரி அவனும் ஒருத்தர் இருக்கான், ஜீவாத்மா இருக்கோ இல்லையோ அதே மாதிரி பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது சேஸ்வர சாங்கியவாதம். அவர் தான் ஜெகத்தை சிருஷ்டிச்சார்னு சொல்றாங்க. இப்படி சாங்கிய மதத்திலேயே ரெண்டு இருக்கு. சாங்கிய மதம் அப்படிங்கிறது கபில மகரிஷியானவர் ஆரம்பிச்சிருச்சதம். இது பாரத தேசத்துல ரொம்ப பிராச்சீனமான மதம், இது ரொம்ப நாளாகவே இருக்கு. அதாவது வியாசர சூத்திரம் எழுதுறதுக்கெல்லாம் முன்னாடியே கூட சாங்கிய மதம் இருக்கு அப்படிங்கிறதாக சில பேர் சொல்றாங்க. எத்தனையோ ஒரு 2500, 3000, 4000 வருஷம் முன்னாடி வந்துருத்தான் கபிலர், அப்பவே எழுதி வச்சுட்டார் கபில மகரிஷி. உண்மையில் பார்த்தா கபிலங்கிற ஒரு அவதாரம்ங்கிறார், அதனால அவர் இந்த மாதிரி வாதத்தை எழுதி வச்சிருக்கார். அவர் மதத்தின்படி பகவான் யார் அப்படின்னா இந்த அவர் என்ன சொன்னாங்கிறது உண்மையில பார்த்தான்னா கபிலர் சொன்ன சாங்கிய சாஸ்திரம் பூர்த்தியா நமக்கு இப்ப கிடைக்கல, ஆனா பின்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்கா, அதுபடியா பார்த்தா இந்த ரெண்டு வாதம் இருக்கு. இந்த ரெண்டு வாதத்திலையும் நம்ம ஆட்டுக்க கூடாது, இந்த ரெண்டு வாதத்தையும் தாண்டி உலர் எம் ஒருவர் எமக்காக பகவான் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு விசேஷமாக ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா, அதைத்தான் நான் புரிஞ்சுட்டேன், அதைத்தான் பெருமாள் எனக்கு புரிய வச்சார் அப்படிங்கிற. இப்ப அவ சொல்றது என்ன அப்படிங்கறத பார்த்தா முதல் வரியில இந்த சாங்கிய மதத்துல என்ன சொல்றாங்கிறது இருக்கு.
உளரும் இல்லையல்லராய் உளராய் இல்லையாகியே அப்படின்னு. அதாவது ரெண்டாவது எடுத்து போம், உளராய் இல்லையாகியேன்னு. அவாகிட்ட போய் பகவான் இருக்காரா அப்படின்னா இல்லையாகியே உளருங்கிறான், இல்லைங்கிற ரீதியில இருக்காருங்கிறான். அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். பகவான் இருக்காரா அப்படின்னா இல்லை, இல்லைங்கிற ரீதியில அவர் இருக்கார் அப்படின்னா அவர் இல்லை அப்படின்னு முடிச்சுட்டார். அவர் உளராய் இல்லையாகியே, இல்லையாகியே உளர். நீங்களாம் உளர் உளருங்கிறீங்களே, நாங்களாம் இல்லைங்கிறது சொல்றோம். அதனால நீங்க சொல்ற உளர் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது இல்லையாகியே உளர் அப்படின்னு. இல்லைங்கிறதுதான் உண்மை, இல்லைங்கிற ரீதியில் தான் அவர். இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவார், பெருமாள் இருக்காரா இல்லையா அப்படின்னா ஹி ஈஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஹீஸ்னா அவர் இருக்காருன்னு அர்த்தம். எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா, அப்ப இல்லாத ரீதியில இருக்கார் அப்படின்னு நீ தான் சொல்லணும். அந்த மாதிரியாக உளராய் இல்லையாகியே இல்லைங்கிற ரீதியில இருக்கார். இது ஒரு மதம். அவர்களே ரெண்டாவது மதம் என்னன்னு கேட்டா, உளரும் இல்லை எல்லராய். இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா உளர் ஏதோ இருக்கார். இல்லை எல்லராய், இல்லை என்பது இல்லாதபடியாக, பகவானே இல்லை என்பது இல்லாதபடியாக உளர் ஒரு ரீதியில பகவான் இருக்கார் அப்படின்னு மாத்திரம் சொல்லியிருக்கார். இப்படி ரெண்டு மதம் இருக்கு அவளுக்குள்ளேயே. உளரும் இல்லை எல்லராய், உளராய் இல்லையாகியே. ஆனா நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, உளர் எம் ஒருவர், ஏதோ ஒருத்தர் இருக்கார்னு சொல்லி விட்டக்கூடாது. எம் ஒருவர் எனக்கு சுவாமியாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்றோம். அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்றார். அப்படிப்பட்ட பகவான் எனக்கு சுவாமியா இருக்கக்கூடிய என் மனசுக்குள்ள இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எனக்கு இந்த விஷயத்தை புரிய வைத்து இருக்கார்னு அர்த்தம். என் மனசுக்குள்ள வந்து இருந்துட்டார், நான் இந்த தத்துவத்தை எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இல்லாட்டா நான் சாஸ்திரங்கள்லாம் படிச்சுதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப சாங்கிய சாஸ்திரத்தை மீறி யாரும் வர முடியாது. என்ன அது நல்லா இருக்கும், சாங்கிய சாஸ்திரம் கொஞ்சம் அழகா இருக்கும். அட படிக்கிற அளவுக்கு சட்டு அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு தோணாது. அதனால நம்ம பெரியவாள் என்ன பண்றாங்க கேட்டா, சாங்கிய சாஸ்திரம்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம், முதல்ல திவ்ய பிரபந்தம் படிங்கிட்டான். முதல்ல சோத்திர பாடங்கள், திவ்ய பிரபந்தங்கள், பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு உளர் எம் ஒருவர் எனக்காக எம்பெருமான் இருக்கான்ங்கிறத புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்றா பெருமான் மனசுக்குள்ள இருந்தான்னா, அதுக்கப்புறம் சாங்கியம் பார்த்தா அது புரியும். அதுல எது சரி எது தப்பு அப்படிங்கறதெல்லாம் புரியும். அப்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்கான். இப்போ ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டேன்னா, நல்ல வேளையாக நான் சாங்கிய மதத்திலே விழாதபடி பெருமாள் தானே என் மனசுக்குள்ளே வந்து உறைந்து நீ என்னுடைய தாசன் என்கிற ஆத்ம தத்துவத்தை எனக்கு புரிய வைத்திருக்கிறார். இது எம்பெருமான் கருணையினாலே செய்தான். இது எதுக்காக செய்தான்னா, எம்பெருமானோட நான் சேர்ந்தே இருக்கணும், அவனை பிரிந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஆசைப்பட்டு பெருமாள் என்ன பண்றாரா, பிரிய விட முடியாதபடி சாங்கிய மதத்திலெல்லாம் எனக்கு புரியாதபடியாக வைத்து விட்டார். அதை பிள்ளான் சொல்லுகிறார், கேவலம் கிருபையாலே எனக்கு காட்டி தந்துள்ளினால் இப்போது முன்பு இசம்சேஷ்டைரியார்த்தமாக நிரவதிக சௌந்தரிய சௌகன்ய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குண விசிஷ்டனாய் அசங்கேய கல்யாண திவ்ய பூஷண திவ்ய ஆயுத உபேதனான தன்னை காட்டி கொண்டு என்னுள்ளே புகுந்தருளினான். இது ரெண்டாவது வரிக்கு அர்த்தம். அதாவது என்னுள்ளே புகுந்துள்ளேன்னு அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்றான்னு சொல்றாரு. உள்ளத்திலே இருக்காருன்னா ஸ்திரமா இருக்கார். எப்படி ஸ்திரமா இருக்காருன்னா, இந்த மாதிரி திவ்ய ரூபத்தை காட்டிக்கொண்டு, ஆச்சரியமான திவ்ய திருமேனியை காட்டிக்கொண்டு, ஆச்சரியமான கல்யாண குணங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு என் மனசுலே ஸ்திரமா இருக்காருன்னு முன்னாடி சொன்னதெல்லாம் வச்சுக்கணும். முன்னாடி பெருமான், அதாவது சாங்கிய மதத்துல சொல்ற பெருமான் இல்ல, சாங்கிய மதத்திலே ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்ற ஈஸ்வரன் எல்லாம் நம்ம பெருமான். ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டான், அப்படி கிடையாது. பெருமாள் என்ன பண்ற, ஆச்சரியமான திவ்ய திருமேனியை எடுத்துக்கொண்டு கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து கணிந்துள்ளே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச்சரியமான திருமேனியோடு கூட என் உள்ளத்துக்குள்ளே வந்து உரைகின்றார். ஆச்சரியமான கல்யாண குணங்களோடு கூட என் உள்ளத்துள்ளே வந்து உரைகின்றார் அப்படி இருக்க பெருமாள். அதை காட்டினபடியினாலதான் எனக்கு இந்த ஆத்ம தத்துவம் சரியா புரியுது. அதனால அதை நாம் சேர்த்து வச்சு சக திவ்ய யௌவனாதி அனந்த குண விசிஷ்டனாய் அசங்கேய கல்யாண திவ்ய பூஷண திவ்ய ஆயுதம் திவ்ய பூஷணங்கள் திவ்ய ஆயுதங்கள் எல்லாற்றோடையும் தன்னை காட்டிக்கொண்டு என் உள்ளே புகுந்தருளினான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, நிரீஸ்வர சாங்கிய குதிர்ஷ்டிகளில் நான் புகாதபடி தன்னை காட்டிக்கொண்டிருந்தருளினான். தான் முதல்வருக்கு தாற்பயம். நிரீஸ்வர சாங்கியமோ இல்ல சேஸ்வர சாங்கியமோ இல்ல இன்னும் குதிர்ஷ்டி வாதங்கள்லாம் நிறைய என்னென்ன வாதங்கள்லாம் இருக்கோ
அதெல்லாம் என் மனசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கலையர கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தான் சீச்சின்னு சொல்லும்படி என்ன பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல அதெல்லாம் கேட்டு எம்பெருமானே புரியல அப்படின்னு ஆகாதபடி, அந்த ஆபத்து இல்லாதபடியாக முதல்ல தன்னை காட்டி தந்துருளி, அந்த மதங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக எம்பெருமான் ஒரு பரம அனுகிரகம் பண்ணி அருளினான். வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் என்பால் பொறுப்பறியவர்கள் பேசலன்னு தொண்டடிப்படையவர்கள் சொல்றார். இல்ல பொறுப்பில்லாம அவரவர்களுக்கு மனசுல என்ன தோணினதோ அதெல்லாம் பேசிட்டு எம்பெருமான் தானே சிருஷ்டிச்சான் அப்படிங்கறதெல்லாம் மறந்து விட்டார். அதனால அப்படிப்பட்ட மதங்கள் இருக்கொள்ளியோ அதெல்லாம் கலையறக்கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தான். அது யாராவது இந்த புஸ்தகத்தை பார்ப்பாளா, யாராவது அவ சொல்றதை கேட்பாளா அப்படின்னு. அந்த மாதிரியாக நீரீஸ்வர சாங்கிய மதமும் இல்ல குதிருஷ்டின்னு அத்வைதத்தை சொல்ற, அதுல நான் புகாதபடி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் அதுக்கிட்டே போக மாட்டேன், அந்த மாதிரி எம்பெருமான் தான் தன்னை காட்டி அருளினான், எனக்கு தன்னை காட்டி அருளினான், காட்டிக்கொண்டிருந்து அருளினான். இப்போ இந்த ரெண்டு வரிக்கு அர்த்தம் வந்துருத்துப்போம். உளரும் இல்லை எல்லராய் உளராய் இல்லையாகியே உளர் எம் ஒருவர் எம் ஒருவர் இருக்கிற எனக்காக பெறுவர். அவர் மற்ற பேருக்கு ரெண்டு விதமா இருக்கார், உளராய் இல்லையாகியே இல்லைங்கிற ரீதியில உளர் அப்படின்னு சில பேர் சொல்றா, இல்லைங்கிறது இல்லை இருக்காருன்னு தான் சொல்லணும்னு சில பேர் சொல்றா, இப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் அவர் அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உடைகின்றார், சகல கல்யாண குணங்களோடு கூட என் உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கார், அதனால அவ மதங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லாதபடி தன்னுடைய திவ்ய ரூபத்தை காட்டிக்கொண்டு பெருமாள் என்னுள்ளே இருந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதித்தார். அடுத்தது அது மட்டுமல்ல, வளரும் பிறையும் தேய்விரையும் போல அசைவும் ஆக்கமும் வளரும் சுடரும் இருளும் போல் தெருளும் மருளும் ஆய்த்தோமே. அப்படி எம்பெருமான் என் மனசுக்குள்ள இருந்தபடியினாலே எனக்கு அஜ்ஞானம் எல்லாம் போயிடுது, தெருளும் மருளும் ஆய்த்தோமே, ஞானம் அஜ்ஞானம் ரெண்டும் போயிடுது. ஞானம் அஜ்ஞானங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா, வளரும் சுடரும் இருளும் போல, சூரியனுடைய வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசம், அதுக்கப்புறம் இருட்டு, ரெண்டு இருக்கு இல்லையா, பிரகாசம் இருட்டு அப்படின்னு ரெண்டு இருக்கா மாதிரி எல்லாருக்குமே ஞானம் அஜ்ஞானம் அப்படின்னு ரெண்டு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாகவே தூக்கம் தான் அஜ்ஞானம். ஒரு உதாரணம் எடுத்துப்போமே, இருட்டு பிரகாசம்னு இருக்கா மாதிரியாக நமக்கும் ஞானம் தூக்கம் அப்படின்னு ரெண்டு இருக்கும் இல்லையா, தூக்கம் தான் இருட்டு ஞானம் தான் பிரகாசம் அப்படின்னு வச்சுக்கலாமே. எப்படி ஆனால் வெளியில வந்து இருட்டு பிரகாசம்னு ரெண்டு இருக்கும், அந்த மாதிரி நமக்கும் அஜ்ஞானம் ஞானம் அப்படின்னு ரெண்டு இருந்துட்டு இருக்கு, இது எல்லாருக்குமே உண்டு பொதுவாக. அது இதான் தெருளும் மருளும் அப்படிங்கிறார், ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டும் மாய்த்தோமே, இது ரெண்டும் இருட்டும் பிரகாசமும் மாதிரி இருக்கு, வளரும் சுடரும் இருளும் போல. அதுக்கப்புறம் அது வெறுமை இருக்குன்னு மாத்திரம் இல்லை, இது வளர்ந்துட்டு இருக்கு தேஞ்சுட்டு இருக்கு. ஒரு சமயம் பார்த்தா ஞானம் அதிகமா இருக்கு அஜ்ஞானம் குறையிருக்கு, இன்னொரு சமயம் பார்த்தா அஜ்ஞானம் அதிகமா இருக்கு ஞானம் குறைஞ்சிருக்கு, ஞானம் மேல மேல அதிகமாகிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தா பொத்தம் ஞானமே இல்லாத ஆயிடுறது. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, வளரும் பிறையும் தேய்பிறையும் போல அசைவும் ஆக்கமும், சந்திரனுக்கு வளர பிறை தேய்பிறைன்னு இருக்கும், இப்போ 15 நாள் வளர் பிறை 15 நாள் தேய்பிறை, இப்போ வளர்ந்துட்டே இருக்கும் திடீர்னு தேஞ்சு போயிடும், அப்புறம் 15 நாள் தேஞ்சுட்டே இருக்கும் அப்புறம் வளரும், அந்த மாதிரியாக தான் நமக்கு ஞானமும் இருக்கு வேடிக்கையா இருக்கு ஞானமும், ஏதோ ஞானங்கிறது வளர்ந்துட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தா நிறைய ஞானங்கள்லாம் வருது, அதுக்கப்புறம் படிச்சதெல்லாம் மறந்து போயிடுறது மொத்தமும், அப்புறம் தேய்பிறை ஒரு காலகட்டத்தில் எல்லாம் மறந்து போய் வேற ஏதோதோ போய் அப்போ படித்ததெல்லாம் மறந்து போகுது, அப்போ மறுபடியும் ஞானம் வருது மறுபடியும் மறந்து போயிட்டு இருக்கு, ஞானமும் அப்படிதான் அஜ்ஞானமும் அப்படிதான். அஜ்ஞானம் பார்த்தா திடீர்னு அதிகமாக இருக்குது திடீர்னு குறையுது திடீர்னு அதிகமாக இருக்குது. அப்போ வளரும் பிறையும் தேய்பிறையும் போல அசைவும் ஆக்கமும், இந்த ஞான அஜ்ஞானங்களுக்கு அசைவு ஆக்கம்னு ரெண்டு இருக்கு, ஆக்கம் அப்படின்னா அது வந்து வளர்கிறது, அசைவுன்னா அது தேய்கிறதுன்னு அர்த்தம். ஞானத்துக்கு ஒரு வளர்வு வளர்ச்சி ஒரு தேய்ச்சி அப்படிங்கிறது வளர்பிறை தேய்பிறை போல வந்துருக்கு. அதாவது முதல்ல என்ன விஷயம் சொன்னார்னா, ஞானம் அஜ்ஞானம்னு ரெண்டு இருக்கு, ஞானங்கிறது பிரகாசம் மாதிரி அஜ்ஞானங்கிறது இருட்டு மாதிரி, அப்படி இருக்கக்கூடிய இது ஒரே மாதிரி இல்லாமல் வளர்ந்து கொண்டு தேய்ந்து கொண்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் சந்திரன் வளர்ந்து தேஞ்சி இருக்கிற மாதிரி, சந்திரன் எப்படி வளர்ந்துட்டும் தேஞ்சுட்டும் இருக்கானோ அந்த மாதிரியாக இந்த ஞானமும் அத்தியாகமும் ஒரே மாதிரி இல்லாமல் படர்ந்துட்டும் தேஞ்சிடும், திடீர்னு அதிகமாக இருக்கு திடீர்னு குறையிறது,
இப்படி பல விதமாக இருந்துட்டு இந்த நிலை இந்த சம்சாரத்தை இந்த நிலை இருக்கோ இதை மாய்த்தோமே இந்த நிலையை மாய்த்து விட்டோம் அப்படின்னு ஞானத்தையும் அஞ்ஞானத்தையும் மாய்த்து விட்டோம் இதனால தாத்பரியம் என்ன கேட்டா பிள்ளான் சாதிக்கிறார் பகவத் அனுபவ விரோதிகள் எல்லாம் போக்கினோம் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஞானம் அஞ்ஞானங்கிறது பகவத் அனுபவத்துக்கு விரோதி தானே ஞானமாகட்டும் அஞ்ஞானமாகட்டும் இது பகவத் அனுபவத்துக்கு விரோதி தானே அதனால பகவத் அனுபவத்துக்கு விரோதியான இந்த ஞானத்தையும் அஞ்ஞானத்தையும் நம்ம போக்கிறோம் இப்ப ஞானம்னா என்ன கேட்டானா பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய சம்சார பதார்த்த ஞானம் அதை போக்கினோம் அஜானம் அப்படின்னா என்ன கேட்டா பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பகவானை பற்றிய அஜானம் பகவானை பற்றி ஞானம் இல்லைங்கிறது அதையும் போக்கினோம் அதனால இந்த ஞானத்தையும் அஜானத்தையும் நாம் போக்கினோம் பகவத் அனுபவத்தை மாத்திரம் பெறுவதற்கு தகுந்தவர்களாக ஆகினோம் அப்படின்னு அர்த்தம் இது மேலோட்டமா தெரியற அர்த்தம் ஆனா இந்த அர்த்தத்துல இன்னும் கொஞ்சம் விசேஷமா சொல்ல வேண்டியிருக்கு பிள்ளான் சாதிக்கிறேன் இந்த இடத்துக்கு இந்த பிரகடனத்துக்கு சேர்ற மாதிரி ஒரு அர்த்தம் தரணும் அதனால பிள்ளான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்க ஞானம்னு சொன்னது சம்சார ஞானம் இல்ல பின்ன என்ன கேட்டா அனர்ஹதா அனுசந்தான ஞான அப்படிங்கிறார் ஆழ்வாருக்கு முதல்ல என்ன ஞானம் இருந்ததுன்னு பார்க்கணும் ஆழ்வாருக்கு இந்த சம்சாரத்தை பத்தி ஞானம் கிடையாது நம்மள மாதிரி கிடையாது நம்ம கதையா இருந்தா அப்படி சொல்லிட்டு விட்டுடலாம் ஞானம்னா சம்சாரத்தை குறிச்சு ஞானம் போகணும் அஜ்ஞானம்னா பகவானை குறிச்சு அஜ்ஞானம் போகணும் இது ரெண்டையும் மாய்த்தோமேன்னு அர்த்தம் சொல்லிடலாம் ஆனா இப்ப ஆழ்வாருடைய அனுபவத்தை வச்சுதான் சொல்லணும் ஆழ்வாருக்கு ஒண்ணு சம்சாரத்தை குறிச்சு ஞானம் சம்சாரத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஞானம் அதெல்லாம் கிடையாது பின்ன என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பகவானை அனுபவிக்கும் போது பகவானை அனுபவிப்பதற்கு நான் அருகன் இல்லையே நான் நீச்சனாயிட்டேன் நான் எப்படி பகவானை அனுபவிக்க முடியும்னு ஆத்மஸ்வரூபத்தை பத்தி ஒரு ஞானம் ஜீவாத்மா ஸ்வரூபத்தை பத்தி பார்க்கும்போது ஜீவாத்மாவானவன் கர்ம வசப்பட்டவன் ஜீவாத்மாவானவன் மோசமானவன் ஜீவாத்மாவானவன் நீசனானவன் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு சாஸ்திரத்தினாலே வந்த ஞானமா இருக்கட்டும் அந்த ஞானங்கிறது பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்கு ஏன்னா அப்படிப்பட்டதான் எப்படி பகவானை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்து பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்குன்னு ஆழ்வார் நினைச்சிட்டு இருந்தார் இப்போ அந்த ஞானம் போயிடுது ஏன்னு கேட்டா பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டான்னா ஆழ்வாருக்கு இந்த ஆத்ம தத்துவத்தை புரிய வைத்து ஆத்மாவானவன் பரமாத்மாவுக்கு தாசன் பரமாத்மாவுக்கு சேஷன் அந்த சேஷதைக்க ரசனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அதெல்லாம் காமித்து எனக்கு விசேஷமாக நீ இருந்து கொண்டிரு அப்படியாக ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டிருன்னு காமிச்சபடினாலே ஆத்மாவை பற்றி முன்னாடி எனக்கு இருந்த பழைய ஞானம் இருக்கொள்ளியும் அனர்ஹதா அனுசந்தானம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு நான் அருகன் இல்லைங்கிறது அது போயிடுத்துக்கும் அதனால அந்த ஞானம் போயிடுத்து அப்புறம் பகவானை பற்றி அஜானம் பகவான் இவ்வளோ வசந்தவனா இருக்கான் நாம் எப்படி அவனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதும் போயிடுது என்ன தன்னுடைய சௌலபியாத கல்யாண குணங்களை காமிக்கிறான் அதனாலே இந்த ரெண்டு விதமாகவும் ஞான அஜானங்கள் பகவத் அனுபவத்துக்கு விரோதமா இருந்தது அதையெல்லாம் போக்கி ஜீவனானவன் பகவானுக்கு தாசன்கிறத புரிய வச்சு பகவான் என்னோட கலந்திருந்து தன்னுடைய அனுபவத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் நிரந்தரமாக அவனை அனுபவிக்கும்படி பகவான் பண்ணினான் அப்படிங்கிற அனர்ஹதா அனுசந்தான ஞான அஜான விருத்தி க்ஷயாதி பகவத் அனுபவ விரோதிகள் எல்லாம் போக்கினோம் என்கிறார் அதனால்தான் தெருளும் மருளும் சொல்லச்ச தெருளும்னா ஞானம்னு அர்த்தம் மருள்னா அஜ்ஞானம் அதுக்கு சாட்சாத்மா அர்த்தம் போது தெருளும் ஞானத்தையும் அனர்ஹதா அனுசந்தான ரூப ஞானத்தையும் மருளும் அஜ்ஞானத்தையும் பரமாத்ம யாத்தாத்ய அஜ்ஞானத்தையும் என்றபடி மாய்த்தோம் போக்கினோம் ஏன்னா பகவான் இப்ப நன்னா இந்த மாதிரியாக ஜீவ தத்துவத்தை புரிய வைத்தபடினால்தான் நம்ம எங்க பெருமாளை அனுபவிக்க முடியாதோ அப்படிங்கிற அந்த ஒரு அனர்ஹதா அனுசந்தானங்கள்லாம் போய் எம்பெருமானை அடியேன் அனுபவிக்க முடியும் அதுதான் எனக்கு சொரூபம் அப்படிங்கிறதை நான் புரிந்து கொண்டேன் அதனால அந்த மாதிரியாக இந்த பாசுரத்தில் அழகா சொல்ற உளரம் இல்லை எல்லராய் உளராய் இல்லையாகியே உளரம் ஒருவர் அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்றார் வளரும் பிழையும் தேய்விரையும் போல அசைவு மாக்கமும் வளரும் சுடரும் இருளும் போல் தெருளும் மருளும் ஆய்த்தோமே இப்படியாக ஆரம்பத்தில் இருந்த ஒரு தெருள் மருள் இது ரெண்டையும் மாய்த்து பகவத் அனுபவத்துக்கான தடைகளாக இருந்தக்கூடிய இந்த தெருளையும் மருளையும் மாய்த்து பகவத் அனுபவத்தை நான் நிரந்தரமாக பெறும்படியாக என் மனசுக்குள்ளே இருந்து ஆத்ம தத்துவத்தை புரிய வைத்து தன்னுடைய தத்துவத்தையும் புரிய வைத்து எனக்கு பரம அனுகிரகம் பண்ணினான் கேவலம் கிருபையினாலே பண்ணினான் அப்படிங்கிறது
இதுவரைக்கும் வந்த இந்த திருவாய் மொழியினுடைய ஒரு சாரம். அடுத்தது முடிஞ்சு போச்சு இந்த திருவாய் மொழி. இது பலஸ்ருதி. தெருளும் மருளும் மாய்த்து தன் திருந்து செம்போர் கழலடை கீழ் அருளில் இருத்தும் அம்மானாம் அயனாம் சிவனாம் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் ஓராய் இரத்துளிப்பத்தால் அருளி அடிக்கீழ் இருத்தும் நம் அண்ணல் கருமாணிக்கமே. இந்த திருவாய் மொழியை யார் வந்து அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்களை எம்பெருமான் விசேஷமாக அனுகிரகம் பண்ணி தன்னுடைய அடிக்கீழ் இருத்துவான், தன் திருவடி கீழே அவர்களை வைத்திருப்பான். பிள்ளான் சொல்றார் ஆயிரத்தில் இப்பத்தும் வல்லாரை அருளி அவன் அடிக்கீழ் இருத்தும் என்கிறார். தன்னுடைய திருவடி கீழே நிரவதிக கிருபையை பண்ணி தன்னுடைய திருவடி கீழே அவனை ஸ்திரமாக இருக்கும்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். முதல்ல பெருமாள் எப்படி அனுகிரகம், இந்த திருவாய்மையில என்ன இருக்குன்னு கேட்டா, தெருளும் மருளும் மாய்த்து தன் திருந்து செம்பொர் காலடி கீழ் அருளி இருத்தும் அம்மானாம். பெருமான் எப்படிப்பட்டவன்னா, தெருளையும் அருளையும் மாய்த்து நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளுடைய அஜானத்தையும் மாய்த்து தன்னுடைய செம்பொர் காலடி கீழ் நம்மை வைப்பவன். இந்த பாசுரத்துல ஞானம் அப்படின்னா சாம்சாரிக ஞானம் அர்த்தம். ஏன்னா போன பாசுரத்துல ஆழ்வாருடைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம், இந்த பாசுரத்துல நம்மளுடைய விஷயம் தான், நமக்கு தானே பலன். அதனால நமக்கு என்ன ஞானம் இருக்குன்னா சம்சார விஷயத்துல ஞானம் இருக்கு, என்ன அஜ்ஞானம் இருக்குன்னா பகவத் விஷயத்துல அஜ்ஞானம் இருக்கு. இது ரெண்டையும் போக்குறான். சம்சார விஷயத்திலே ஞானத்தை போக்கி பகவத் விஷயத்திலே அஜ்ஞானத்தை போக்கி நீங்கள்லாம் என்னுடைய தாசர்கள் புரிய வைத்து தன் திருவடி கீழே எம்பெருமான் வைத்திருக்கிறான். தெருளும் மருளும் மாய்த்து தன் திருந்து செம்பொர் கழலு கீழ் அருளி இருத்தும் அம்மான். இந்த திருவடியை பத்தி சொல்லும்போது செம்பொர் கடலடி அப்படிங்கிற கடல் அப்படின்னா திருவடியில இருக்கக்கூடிய ஆபரணம் சலங்கை குலுசு. அந்த செம்பொன் அப்படின்னா சிவந்த சுவர்ணமயமான அந்த வீர கடகம், அத்தியுஜ்வல கனகமயமான ஆசிரித சம்ரக்ஷண பிருத கடகத்தை உடையதுகளான. அதை ஏன் பெருமாள் தரிச்சுட்டு இருக்கான்னா, ஆசிரிதர்களை சம்ரக்ஷணம் பண்ணி அதனாலே அந்த வீர கடகம் போட்டுருக்கான். அதாவது அதெல்லாம் வீரத்துக்கு ஒரு அடையாளமாக போட்டுக்கொள்வார்கள் ராஜாக்கள் எல்லாம். ராஜாவுடைய அந்த திருவடிகள்லேயே ராஜாவுடைய பாதங்கள்லயே மற்ற ராஜாக்கள்லாம் கீழ் விழுந்து சேவிப்பார்கள், தலை வணங்குவார்கள். அப்போ ராஜாவுடைய திருவடியில் இருக்கக்கூடிய ஆபரணமானது அவர்களெல்லாம் கீழே இருக்கிறார்கள் எனக்கு தான் இந்த பெருமை அப்படின்னு காட்டக்கூடியதாக இருக்கும். எப்படியானால் சிரஸ்ல கிரீடம் இருக்கும், அந்த மாதிரி ராஜாவுடைய பாதத்துல இந்த ஆபரணங்களை ராஜாக்கள் போட்டுக்கொள்வார்கள். இப்ப எம்பெருமான் என்ன பண்றான்னா, எல்லா தாசர்களையும் எல்லா அடியவர்களையும் திருத்தி தன் திருவடி கீழ் வைத்து அப்படி அவர்களை ரட்சணம் பண்ணி அந்த ஒரு பெருமையை காண்பிக்கும்படியாக ஆசிரித சம்ரக்ஷண பிருதம், அதுக்கு பிருதமா கிடைச்சுதான் இந்த கடகம். இந்த கடகத்தை எம்பெருமான் திருவடி கீழே சாத்தின்றான். கோயில்ல அர்ச்சாவதாரத்துல பெருமாள் திருமேனியில் நாம் செவிச்சோம்னா அந்த பெருமாளுடைய திருவடிக்கு மேல இந்த கடகம் சமர்ப்பிப்பான், அதாவது சலங்கை கொலுசு சமர்ப்பிப்பான். அது வந்து ஆசிரியர்களை தன் வசப்படுத்தி பெருமானானவன் வீர கடகமாக தரிச்சின்றிருக்கான். நீங்களாம் எனக்கு தாசர்கள் அப்படின்னு நான் நல்லா சம்ரக்ஷணம் பண்ணுவேன் காட்டும்படியாக இருக்கக்கூடியதான். ஆஹ், அது மாத்திரம் இல்ல, திருந்து திருந்து செம்பொர் கழடிக்கு திருந்துன்னா விலட்சணமான அர்த்தம் சாதிக்கிற, அதாவது பெருமாளுடைய திருவடியில விழுந்தவர்கள் வேற எங்கேயும் போக ஒட்டாதபடி தன் திருவடி கீழே அவர்களை விலட்சணமாக இருத்தி வைப்பான் அர்த்தம். சுவாசியதற்கு வேறொரு காலில் குணிய ஒண்ணாதபடி சர்வ மனோரத பரிபூர்ண சதுரங்களாய் இரா நின்ற அப்படின்னு. அந்த திருவடிகள்லாம் திருந்து திருவடி எல்லாம் திருந்துன்னா இதை போல திருவடி எங்கேயுமே இருக்காது. எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரித்தவர்கள் நூத்தற்கால போய் விழ வேண்டாம், ஏன்னா அவர்கள் எதை கேட்டாலும் எல்லா பலனும் இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய செம்பொர் கழடி. செம்பொர் கழடி செல்வா பலதேவான் திருப்பாவில வருதோ இல்லையோ அந்த மாதிரியாக தெரிந்து செம்பொர் கழடி கீழ் அருளி இருத்தும் அம்மானாம். அப்படிப்பட்ட திருவடிகளின் கீழே அருளி ஒரு அனுகிரகம் பண்ணி இருத்தும் அந்த ஜீவாத்மாக்களை தன் திருவடி கீழே நிரந்தரமாக வைத்திருக்கும் அம்மான் சுவாமி, சுவாமியாக இருக்கக்கூடியவர். திருளும் அருளும் மாய்த்து தன் திருந்து செம்பொர் கழடி கீழ் அருளி இருத்தும் அம்மானாம் அயனாம் சிவனாம் திருமாலால். அது மட்டுமல்ல, அயன்னா பிரம்மாவாக இருக்கிறவர்,
சிவன்னா சிவனாக இருக்கக்கூடியவர். ஏன்னா சிவனை சேவித்தா அவர் ரட்சிக்க மாட்டாரா? சிவனுடைய திருவடி செம்பொற்கடியா இருக்காதா? பிரம்மாவை சேவிச்சா ரட்சிக்க மாட்டாரானா? அப்படி பிரம்மாவை சேவிச்சா கூட பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமையா பெருமாள் தான் இருக்கார். சிவனை சேவிச்சா கூட சிவனுக்குள்ள அந்தரியாமையா பெருமாள் தான் இருக்கார். நாமெல்லாம் யாரையும் சேவிக்கல, பிரம்மாவையும் சேவிக்கல, சிவனையும் சேவிக்கல. நம்ம என்ன புரிஞ்சுன்றோம்னா, சகல தேவர்களுக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நமக்கு பரம ரட்சகன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுருக்கோம் இல்லையா? அதனால சிவனாகவும் இருக்கான், அயனாகவும் இருக்கான் இந்த திருமால். அப்படிப்பட்ட திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படின்னு, அப்படிப்பட்ட திருமாலினாலே அருளப்பட்ட இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுத்து மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற சடகோபன் சுவாமி நம்மாழ்வார். அதனால இன்னொரு தேவர்களை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அந்த சிவனாகவும் மற்ற தேவர்களாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானதான நம்ம ஆசிரிச்சிருக்கோம். அந்த தேவர்களை போய் ஆசிக்கலையே, அவர்களாகவே இருக்கக்கூடிய அவர்களுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கக்கூடிய. அருளி இருத்தும் அம்மா நாம் அயனாம் சிவனாம் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அந்த எம்பெருமானாலே திருமாலினாலே ஸ்ரீயப்பதியினாலே திருநா ஸ்ரீயா ஸ்ரீயாச்சு ஸ்ரீயப்பதியினாலே அருளப்பட்ட மயர்வர மதுரிலம் அருளப்பட்ட சடகோபன் ஓர் ஆயிரத்தி பத்தால் அந்த அம்மாழ்வார் அருளி செய்த ஓர் ஆயிரம், அந்த ஆயிரத்துல இந்த பத்தினாலே அருளி அடிக்கீழ் இருத்தும் நம் அண்ணல் கருமாணிக்குமே நம்முடைய சுவாமியானவன், கருமாணிக்கம் அப்படின்னா நீல ரத்னம் போல இருக்கக்கூடிய சுவாமியானவன் ஒரு அனுகிரகத்தை பண்ணி தன் திருவடி கீழே வைத்தருளுவான் அப்படின்னு அர்த்தம். அருளப்பட்ட சடகோபன் ஓராயிரத்தெளிப்பத்தால் அருளி அடிக்கீழ் இருத்தும் அண்ணல் கருமாணிக்கமே. இப்போ பிள்ளானுடைய சீசுக்தி, சதுர்முக பசுபதி பிரபுத்தி சர்வாத்மாக்களுக்கும் நியந்தாவாய் ஸ்ரீயப்பதியாய் இருந்து வைத்து பிராகிருத விஷய ஜானா ஜானாதி சுவானுபவ விரோதிகளை போக்கி. பிராகிருத விஷயத்திலே ஞானம், எம்பெருமான் விஷயத்திலே அஜ்ஞானம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பகவதன்ப விரோதிகள் எல்லாம் போக்கி சுவாஸ்திரத்தரை தன் திருவடிகளிலே சேர்ப்பிக்கும் சுபாவனாய் இருந்த எம்பெருமானுடைய அருளுக்கே பாத்திரமான சடகோபன் ஓராயிரத்துள் இப்பத்தும் வல்லாரை அருளி அவன் அடிக்கீழ் இருத்தும். இருத்தும்னா இந்த திருவாய்மொழி இருத்தும்னு வச்சுக்கலாம், இல்லை எம்பெருமான் இருத்தும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஏன்னா வாசுரத்துல அண்ணல் கருமாணிக்கமே அப்படின்னு இருக்கும், நீலரத்னம் போல கரும் ஆணிக்கம் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் அருளி அவன் அடிக்கீழ் இருத்துவான் அங்கிறதுனால பெருமாள் அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் ஆசிரிதர்களை அப்படின்னு அதுவும் சேர்ந்து வச்சுக்கணும். தன்னுடைய பக்தர்களை, இந்த பாசுரங்களை பாடுபவர்களை அப்படிங்கிறதும் நாம் இங்கே வச்சுக்கணும். இங்க வந்து திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படின்னு ஒரு வரி இருக்கு, இது ரொம்ப முக்கியமான வரி. அயனாம் சிவனாம் அப்படிங்கறத பார்த்தோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெருமாள் தான். அயனாம் சிவனாம் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கும் மரியாதை பண்ணும்போது அருளப்பாடுன்னு சொல்ற மொழி. ஏன்னா பெருமாளுடைய அருள் பெற்றவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் மயர்வர மதிநலம் அருளினன் அங்கேயே அருளினன்னு சொல்ற மொழி. அதனால பெருமாளாலே அருளப்பட்டவர் ஆழ்வார், அருளப்பட்ட சடகோபன், அருளப்பட்டவர்கள் ஆழ்வார்கள், அருளப்பட்டவர்கள் ஆச்சாரியர்கள். எம்பெருமானுடைய விசேஷ அனுகிரகத்தை அவர்கள் பெற்றபடியினாலதான் நமக்கெல்லாம் அவர்கள் பலவிதமாக விசேஷ அனுகிரகத்தை பண்ணுகிறார். அப்படி பண்ணுவதற்கு காரணமாக பெருமாளுடைய அருள் இருக்கு, அதைத்தான் மயர்வர் மருளும் அருளினு சொன்னார். அதனாலதான் நம்ம வந்து பெருமாளுடைய அருள் இவர்களுக்கு விசேஷமாக இருக்கிறது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் அருளப்பாடு அப்படின்னு சொல்றோம். அருளப்பாடு சுவாமி நம்மாழ்வார்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மூலமான வரி இங்க திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படிங்கிற வரி தான். ஓராயிரத்தெளிப்பத்தால் அருளி அடிக்கேழி இருத்தும் நம் அண்ணல் கருமாணிக்கமே அப்படின்னு, நம் சுவாமி கருமாணிக்கமாக இருக்கக்கூடிய நீலரத்னம் போல இருக்கக்கூடிய சுவாமி. பிராதாதித்யேனா பரத்வாத் மாதுரியா தேகதேஹ்யாதிஷிஜகததயா ஸ்வஸ்வரூப பிரகாசாத் அந்தியஸ்மிருத்யாப்யபாவாத் ஸ்வபரபுருஷைக்ய ப்ரமத்வம்சகத்வாத் ஞானாஜ்ஞானப்ரதத்வாத் ப்ரகடயதி ஹரி பும்சிதாஸ்யம் ஸ்வமூச்சே. ஞானாஜ்ஞானப்ரதத்வாத் இன்னைக்கு சொன்ன விஷயம், ஞானத்தையும் அஜ்ஞானத்தையும் கொடுக்கறான் பகவான். எந்த ஞானத்தை கொடுக்கணுமோ அந்த ஞானத்தை கொடுக்கறான், எந்த ஞானத்தை ஒழிக்கணுமோ அந்த ஞானத்தை ஒழிக்கிறான், எந்த அஜ்ஞானத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறான், எந்த அஜ்ஞானத்தை ஒழிக்கணுமோ அதை ஒழிக்கிறான். ஆகிய எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருக்கான்.
பகவத் விஷயத்திலே ஞானத்தை கொடுத்து சம்சார விஷயத்திலே அஞ்ஞானம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆழ்வாருக்கே இருக்கக்கூடியதான ஒரு ஞானம், அதை ஆழ்வாரே சொன்னார் இல்லையா. ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, அனர்ஹதா அனுசந்தானம் அப்படிங்கிற ஞானத்தை போக்கினான். ஆக யாருக்கு எந்த ஞானம் இருக்கோ எந்த ஞானம் இல்லையோ எல்லாமே பகவான் தான். மத்த ஸ்மிருதிஹி ஞானம் அப்போகணச்சங்கிற பகவத்கீதை, உனக்கு ஞானம்னு ஒன்று வந்தால் என்னால் தான் வந்தது, அப்போகணம் மறந்து போயிடுது அப்படின்னா அதுவும் என்னால் தான் மறந்து போகும். மறப்பும் ஞானமும் ஞானன்ற எண்ணம் தெரியும். மறக்கிறதோ நினைக்கிறதோ எனக்கு தெரியாது, எல்லாம் பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிற ரீதியில ஞானத்தையும் அஜ்ஞானத்தையும் கொடுப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிறதான் இதனுடைய மொத்தத்தினுடைய சாரம். எந்த ஞானத்தை எந்த அஜ்ஞானத்தைங்கிறது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சம்சாரிகளுக்கு வேற ஏதோ ஞானத்தை கொடுக்குறான், அடியவர்களுக்கு எந்த ஞானத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்து, எந்த ஞானத்தை ஒழிக்கணுமோ அதை ஒழித்து, எந்த அஜ்ஞானத்தை ஒழிக்கணுமோ அதை ஒழித்து பகவான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த திருவாய்மொழியிலே சாரம் பும்சி தாஸ்யம், அதாவது ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு தாசன் அப்படிங்கிற விஷயம்தான் பிரதானமான விஷயம் இதுல. அதைத்தான் இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிக்கிறார். நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜீவாத்மாவை பற்றி எதை தெரிஞ்சுட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தாசன்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் நீ யாருன்னு கேட்டா கூட முதல்ல தாசன் தான் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் யாருங்கிறது விஷயங்கள்லாம் அப்புறம். யாருங்கிற கேள்விக்கு நேர் பதில் தாசன் அப்படிங்கிறது தான் நேர் பதில் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் காமிச்சு கொடுத்துருக்கோம். இப்படியாக இந்த திருவாய்மொழி கண்டுகழ்ச்சி வந்து அப்படின்னு ஆச்சரியமான வேதாந்த திருவாய்மொழி ஆயிடுது. இங்க அடுத்தது நம்ம பழையபடியாக ஆழ்வாருடைய விசேஷ அனுபவம், குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் அந்த எம்பெருமானுடைய அனுபவம், அர்ச்சாவதார அனுபவம், அதிலும் நாயிகாபாவத்திலே அனுபவம், ஒரு ஆச்சரியமான அனுபவம் பழையபடியாக ஆரம்பம். ஆழ்வார் அனுகூலத்தினாலே நாம் பார்க்கலாம். அதைத்தான் இங்க முன்னாடியே காமிச்சுட்டார், கருமாணிக்கமேன்னு காமிச்சுட்டார். எம்பெருமானுடைய திருமேனி கருமாணிக்கம் இல்லையா, கருமாணிக்க மலை போல இருக்கக்கூடியவன் இல்லையா. அதனால அதுக்கு ஒரு சின்ன ஆரம்பத்தை இங்கே வச்சுட்டார் கடைசியில. கருமாணிக்க மலை மேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண் கை உந்தி கால் உடை ஆடைகள் செய்யபிரான் திருமால் எம்மான் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரன்றி பேச்சிலள் அன்னை மீர் இதற்கு என் செய்கேனோ என்பதாக ஆச்சரியமான பாவங்கள் நிறைந்த பக்தி பாவம் நிறைந்த பாசுரங்கள் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.